IPL cricket போட்டி தொடங்க உள்ள நிலையில் வரும் 3ஆம் தேதி சென்னை லக்னோ அணிகள் மோதுகின்றன. அதற்கான டிக்கெட் விற்பனை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஐபிஎல் போட்டி வருகின்ற 31ஆம் தேதி துவங்கும் நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ அணிகளும் மோத இருக்கின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது சேப்பாக்கம் மைதானத்தில் தற்பொழுது, அதாவது சரியாக 9:30 மணிக்கு துவங்கியிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ரசிகர்கள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்து தங்களுடைய டிக்கெட்டுகளை வாங்கி செல்கின்றன. அந்த நேரடியான காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது 16ஆவது ஐபிஎல் போட்டி வருகின்ற 31ஆம் தேதி துவங்க இருக்கிறது. இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய முதல் போட்டி என்பது வருகின்ற 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்தம் 12 மைதானங்களில் இந்த போட்டி என்பது நடைபெறுகிறது. அதே போல 72 போட்டிகளும் கிட்டத்தட்ட 50 நாட்களும் நடைபெறுகிறது. மொத்தம் 10 அணிகள் இந்த போட்டியில் என்பது கலந்து கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் வருகின்ற 31ஆம் தேதி 16ஆவது ஐபிஎல் போட்டி என்பது துவங்க இருக்கின்ற நிலையில் சென்னையில் நடைபெறக்கூடிய முதல் போட்டி என்பது வருகின்ற 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அதே போல லக்னோ அணியில் மோத இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடைபெற இருப்பதால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது டிக்கெட்டுகளை வாங்கி செல்கின்றன. அந்த நேரடி காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை நேற்று, அதாவது இரவில் இருந்தே ரசிகர்கள் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல டிக்கெட் விற்பனை என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது டிக்கெட் விற்பனை என்பது துவங்கி இருக்கிறது. அதாவது டிக்கெட் விற்பனையை பொறுத்தவரை அடிப்படை விலையாக 1500 ரூபாய்க்கு என்பது விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல 2000 ரூபாய்க்கும் 2500 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் இந்த டிக்கெட் விற்பனை என்பது செய்யப்படுகிறது. அடிப்படை விலையாக 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிற நிலையில் அந்த டிக்கெட் மட்டுமே கவுண்டரில் வழங்கப்படுகிறது. அதே போல 2000 ரூபாய் டிக்கெட்டும் 2500 டிக்கெட்டும் கவுண்டர் மற்றும் ஆன்லைனிலும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல 3000 டிக்கெட்டை பொறுத்தவரை ஆன்லைனில் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது டிக்கெட்டை வந்து ரசிகர்கள் வாங்கி செல்கின்றனர். அந்த நேரலை காட்சி நம்மளால் பார்க்க முடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது முண்டி அடித்துக் கொண்டு இந்த தற்போது தேவையான டிக்கெட்டுகளை வாங்கி சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை 3 கேலரிகள் அமைக்கப்பட்டு இந்த டிக்கெட் விற்பனை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1500 அடிப்படை விலையான 1500 டிக்கெட் என்பது தற்பொழுது விற்பனை செய்யப்படுகிறது. அந்த நேரலை நம்ம காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல 3 பகுதிகளாக அமைக்கப்பட்டு இந்த டிக்கெட் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல நீண்ட வரிசையில் நின்று ரசிகர்கள், அதாவது நேற்று இரவு முதலிருந்தே நீண்ட நேரமாக காத்திருந்து தங்களுக்கு தேவையான டிக்கெட்டுகளை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக கவுண்டரை பொறுத்தவரை ஒரு நபருக்கு 2 டிக்கெட்டுகள் மட்டுமே விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சரியாக 9:30 மணிக்கு இந்த டிக்கெட் விற்பனை என்பது துவங்கி இருக்கின்ற நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் நேற்று இரவில் இருந்தே நீண்ட நேரமாக காத்திருந்து தங்களுக்கு தேவையான டிக்கெட்டுகளை வாங்கி செல்கின்றனர். காவல்துறை அதிகாரிகள் பேரிக்காட் அமைத்து பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சியும் நம்மளால் பார்க்க முடிந்து வருகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.